உலகில் கிட்டத்தட்ட எல்லா மக்களும் உச்சரித்த பெயர் கொரோனா. உலகில் ஒரே வைரஸ் அதிக எண்ணிக்கையிலான மக்களை சவப்பெட்டியில் வைத்துள்ளது. இத்தகைய கொடிய பரவலை கொண்ட வைரஸ் இந்தியாவில் அறிமுகமாகி தன் முதலாம் ஆண்டை நிறைவு செய்துள்ளது. ஆம், 31/2020 தான் கொரோனா பாசிட்டிவ் மனிதரை அடையாளம் காட்டியது. இன்றைய நாளில் நமது காணொளியில் கொரோனா வைரஸ் மற்றும் அதன் தடுப்பூசியின் அறியப்படாத உண்மைகளை காண்போம். 1920களின் பிற்பகுதியில் வட அமெரிக்காவில் வளர்க்கப்பட்ட கோழிகளுக்கு கடுமையான சுவாச தொற்று நோய் தோன்றிய போது விலங்குகளில் ஒரு கொரோனா வைரஸ் தொற்று பற்றிய ஆரம்ப அறிக்கைகள் நிகழ்ந்தன. ஆர்தர் ஹல்க் மற்றும் ஹான் 1931 முதல் விரைவான அறிக்கை வெளியிட்டனர். இது வடக்கு டக்கோட்டாவில் கோழிகளுக்கு புதிய சுவாச தொற்று நோயை விவரித்தது. புதிதாக பிறந்த குஞ்சுகளுக்கு தொற்று 40-90% அதிக இறப்பு விகிதங்களுடன் மூச்சு திணறல் மூலம் வகைப்படுத்தப்பட்டது. எல்டி புஷ்னல் மற்றும் பிராண்டி 1933 தொற்று நோயை ஏற்படுத்திய வைரஸை தனிமைப்படுத்தினர். இந்த வைரஸ் பின்னர் தொற்று மூச்சுக்குழாய் அலர்ஜி வைரஸ், அதாவது தமிழில் ஐபிவி, அதாவது ஆங்கிலத்தில் ஐபிவி என்று அழைக்கப்பட்டது. சிடி ஹெட்சன் மற்றும் எஃப்ஆர் பியூரெட் 1937 முதன்முறையாக வைரஸை வளர்த்தன. இந்த மாதிரி பியூரெட் திரிபு என அழைக்கப்பட்டது. 1940களின் பிற்பகுதியில் மேலும் இரண்டு விலங்கு வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த மூன்றும் வெவ்வேறு வைரஸ்களாக தொடர்புபடுத்தப்பட்டது என்பது அப்போது உணரப்படவில்லை. மனிதர்களில் அதே வைரஸ் 1960களில் யூகே அமெரிக்காவில் இரண்டு வெவ்வேறு முறைகளில் பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது. 1965 டைரல் மற்றும் பைனோ நாவல் வைரஸ் மனித கரு வளர்ச்சியின் உறுப்பு வழியாக தொடர்ச்சியாக கடத்தி வெற்றிகரமாக வளர்க்கப்பட்டது. புதிய வளர்ப்பு முறை பெட்ரில் ஹார்கல் ஆய்வகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் டெராத்தி ஹெம் மற்றும் ஜான் ப்ரோக்கோ ஆகியோர் 1962 மருத்துவ மாணவர்களிடமிருந்து ஒரு புதிய சளி தனிமைப்படுத்தினர். அவர்கள் சிறுநீரக திசு வளர்ப்பில் வைரஸை தனிமைப்படுத்தி வளர்த்தனர். அதை 229E என்று பெயரிட்டனர். நாவல் வைரஸ் தன்னார்வர்களுக்கு ஒரு சளி ஏற்படுத்தியது. லண்டனில் உள்ள ஜெயின் தாமஸ் மருத்துவமனையில் ஸ்காண்டிஷ் வைரலாஜிக்கல் ஸ்கீன் அல்மோடா டைரால்டுடன் இணைந்து 1967 ஐபிவி B814 மற்றும் 229E ஆகியவற்றின் கட்டமைப்புகளை ஒப்பிட்டனர். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பயன்படுத்தி மூன்று வைரஸ்கள் அவற்றின் பொதுவான வடிவம் மற்றும் தனித்துவமான கிளப் போன்ற கூர்முனைகளாலான உருவியல் ரீதியான தொடர்புடையதாக காட்டப்பட்டன. அதே ஆண்டு தேசிய சுகாதார நிறுவனத்தில் ஒரு ஆராய்ச்சி குழு இந்த புதிய வைரஸின் மற்றொரு உறுப்பினை தனிமைப்படுத்தியது மற்றும் OC43 மாதிரியின் ஒன்றை பெயரிட்டது. B814, 229E மற்றும் IBV போன்ற நாவல் குளிர் வைரஸ் OC43 நாவல் தனித்துவமான கிளப் போன்ற கூர்மையை கொண்டிருந்தது. எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மூலம் அனுசரிக்கப்பட்டது. இந்த புதிய வைரஸ்கள் தனிமையான உருவ தோற்றத்திற்கு பிறகு கொரோனா வைரஸ்கள் என்று அழைக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து உருவானது, அதாவது கிரீடன் அல்லது மாலை என்று பொருள்படும். இந்த பெயர் ஹான் அல்மெய்டா மற்றும் டேவிட் டைரல் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. அவர் மனித கொரோனா வைரஸ்களை முதல் முதலில் கவனித்து ஆய்வு செய்தார். இந்த வார்த்தை முதல் முதலில் 1968 ஒரு முறைசாரா குழுவால் அச்சிடப்பட்டது. வைரஸின் புதிய குடும்பத்தை நியமிக்க நேச்சர் இதழில் வைரலாஜிக்கல் கொரோனா வைரஸ் என்ற விஞ்ஞான பெயர் 1971 வைரஸ்களின் பெயரிட்டுள்ளன. சர்வதேச குழு ஒரு இனப்பெயராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதிய உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரித்தவுடன் அந்த இனமானது 4 வகையாக பிரிக்கப்பட்டது, அதாவது ஆல்ஃபா கொரோனா வைரஸ், பீட்டா கொரோனா வைரஸ், டெல்டா கொரோனா வைரஸ் மற்றும் காமா கொரோனா வைரஸ். 2009 கொரோனா வைரஸ் என்ற பொதுவான பெயர் ஆர்த்தா கொரோனா வைரினோ என்ற துணை குடும்பத்தில் எந்த ஒரு உறுப்பினையும் குறித்து பயன்படுத்தப்படுகிறது. 2020 45 இனங்கள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. அனைத்து கொரோனா வைரஸ்களில் மிக சமீப
இத்தில் பொதுவான மூதாதையர் கிமு 8000க்கும் முன்பே இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சில மாதிரிகள் பொதுவான மூதாதையரை 55 மில்லியன் ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு முன்பே வைத்திருந்தன. இது வவ்வால் மற்றும் பறவை இனங்களுடன் நீண்ட கால ஒத்துழைப்பை குறித்து ஆல்பா கொரோனா வைரஸ் கோட்டில் மிக சமீப கால பொதுவான மூதாதையர் கிமு 4300 பீட்டா கொரோனா வைரஸ் கோட்டிலும் கிமு 28000 காமா கொரோனா வைரஸ் கோட்டிலும் கிமு 3000 டெல்டா கொரோனா வைரஸ் கோட்டிலும் வைக்கப்பட்டுள்ளது. வவ்வால்கள் மற்றும் பறவைகள் சூடான இரத்தம் கொண்ட பறவைகள். கொரோனா வைரஸ் மரபணு குலத்தில் ஒரு சிறந்த இயற்கை நீர்த்தேக்கம் ஆகும். மனித கொரோனா வைரஸ் 229E மற்றும் மனித கொரோனா வைரஸ் OC43 ஆகியவை அடுத்தடுத்த சதப்தங்களில் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டன. கொரோனா வைரஸ் திரிபு B814 இழந்தது 2003 SARS COV, 2003 HCOV NL63, 2004 HCOV HKU1, 2013 MERC-COV மற்றும் 2019 SARS-COV2 உள்ளிட்ட பிற மனித கொரோனா வைரஸ்கள் அடையாளம் காணப்பட்டது. ஏராளமான விலங்கு கொரோனா வைரஸ்கள் உள்ளன. 1960களில் இந்த அடையாளம் காணப்பட்டது. இக்காணொலியில் கொரோனாவின் மூதாதையர் வைரஸ் மற்றும் கொரோனாவின் வரலாறு, கொரோனாவின் வகைகள் முதற்கொண்டு அனைத்தையும் கண்டுவிட்டோம். அடுத்த காணொலியில் இக்கொரோனாவை கொள்ளும் தடுப்பூசியின் விதங்களை பற்றியும் அதன் முறைகளை பற்றியும் விரிவாக காணலாம். ஸ்டே டியூன்ட் வித் பாடி ட்ரெண்ட்ஸ். டோன்ட் மிஸ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.